Hi friends, blouse la vandu cup dot vandu evlo mukkiyam abingiradhu ellarkum theriyum. Or blouse vandu neeta irukkanum abinumna kandippa mun pakkam vandu nama podra indha moonu dot vandu romba blouse ku mukkiyamana oru vishayam. Blouse la cup dot la first vandu indha center dot dhaan vandu romba main dot. Idhu vandu nama romba correct ah pulichitomna அதுக்கடுத்து போடக்கூடிய ரெண்டு டாட்டுமே நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ரெண்டாவதாக போடக்கூடிய இந்த டாட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக அவங்க எல்லாருமே இந்த டாட் வந்து ஈஸியாக வந்து தையல் போடுவாங்க. ஆனால் இந்த மூணாவது டாட்டுக்குமே சில பேருக்கு வந்து குழப்பமாக இருக்கும், இது எந்த நேர் வந்து கரெக்டாக இருக்கிறது அப்படிங்கிறது. இந்த மூணாவது டாட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சென்ட்ரு டாட்க்கு நேர் பண்ணி தான் வந்து இந்த மூணாவது டாட் எடுக்கணும். அப்போனா தான் நமக்கு அந்த கப்போடைய அமைப்பு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த கப் டாட் வந்து நீங்கள் போடும்போது கரெக்டாக வந்து என்ன அளவு நம்ம ப்ளவுஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தது நம்ம போடக்கூடிய இந்த டாட் வந்து இந்த இடத்த ஷார்ப்பாக இங்கே வந்து வரக்கூடாது. ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருந்ததுன்னா அது வேறு மாதிரி நமக்கு இருக்கும். அதனால் இங்கேயும் ஷார்ப் வந்து வரக்கூடாது. அதே சேம் மூணு டாட்டுமே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னோம்னா அது எப்படி வந்து டாட் பிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே இது வந்து அளவு ப்ளவுஸ் தான் அப்படியே வச்சு அளவெடுத்து மார்க் பண்ணி தான் இந்த டாட் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் எப்படி வந்து டாட் வந்து பிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு அடுத்த சைடு இந்த கிளாத்தை வந்து தட்டி விட்டோம்னா நமக்கு இதனுடைய அளவும் நமக்கு அடுத்த சைடு கிளாத்லேயும் கண்டிப்பாக இருக்கும். அந்த லைன் நேர் வந்து நம்ம தையல் போடும்போது கண்டிப்பாக வந்து கப் டாட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கிளாத்தில் இங்கே ரெண்டு பக்கம் நம்ம சிசர் கட் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ப்ளவுஸ் கட்டிங்லையுமே கண்டிப்பாக வந்து சிசர் கட் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தைக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த சிசர் கட் தான் நமக்கு எந்த நேர் வந்து நம்ம மடித்து கிளாத்தை தையல் போடணும் அப்படிங்கிறதுக்கு அடையாளப்படுத்துறதுக்காக தான் இந்த சிசர் கட் வந்து கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு சிசர் கட்டையும் இந்த மாதிரி நீங்கள் ஒன்றா மடிச்சிருங்க. மடித்து நமக்கு இந்த சைடில் வந்து மார்க்கிங் வந்து இருக்குது. இது உங்களுக்கு வீடியோவுக்கு கரெக்டாக தெரியலனாலும் நீங்கள் மார்க் பண்ணி வச்ச ப்ளவுஸ் நீங்கள் தைக்கும் போது கண்டிப்பாக கரெக்டாக தெரியும். இது மறுபடியும் நான் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணியும் காமிச்சிடறேன். இந்த நேர் வந்து இந்த டாட் வந்து இருக்குது. இப்போ இந்த நேர் வந்து டாட் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த சைடு வந்து எடுத்துக்கலாம். அதையுமே சேம் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு இந்த ரெண்டு சிசர் கட் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த சென்ட்ரு டாட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதுவுமே எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த நேர் வந்து தையல் போட்டுக்கலாம். அடுத்தது ரெண்டாவது டாட் நம்ம இங்கே சிசர் கட் பண்ணியிருக்கோம். நமக்கு இது வரைக்கும் மார்க்கிங் இருக்குது. அதுவுமே வந்து நான் கரெக்டாக அளவு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இதோட நமக்கு மார்க்கிங் வந்து முடிஞ்சிருது. இது வந்து மடிச்சிட்டு கால் இன்ச் அளவுக்கு வந்து தையல் போடணும். இங்கே லைட்டாக இந்த ஓரம் வரும்போது ரொம்ப ஷார்ப்பாக வந்து நீங்கள் நிறுத்தணும். இப்போ அடுத்த கிளாத்துலேயுமே சேம் அதே மாதிரி இந்த கிளாத்தை மடிச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். அடுத்தது மூணாவது டாட் நம்ம இங்கே வந்து சிசர் கட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நமக்கு வந்து தையல் வரணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இதை மடிச்சுட்டு இதுலேயும் சேம் கால் இன்ச் அளவுக்கு வந்து தையல் போட்டு இங்கே வரும்போது ஷார்ப்பாக வந்து நீங்கள் நிறுத்திக்கிங்க. இந்த லாஸ்ட்டில் தையல் வரும்போது லைட்டாக க்ராஸாக தான் வரணும். நீங்கள் ரொம்ப இங்கே கால் இன்ச் எடுக்கிற மாதிரி இங்கேயும் கால் இன்ச் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது கரெக்டாக இருக்காது. நீங்கள் இங்கே தான் கால் இன்ச் எடுக்கணுமே தவிர இங்கே வர வர வந்து நீங்கள் க்ராஸாக வந்து கொண்டு வந்துடணும். இப்போ ப்ளவுஸில் வந்து இந்த மூணு டாட் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இதன் வந்து நமக்கு தையல் போட்டதுக்கப்புறம் இது வந்து ஒரு முக்கோண வடிவில் வந்து இருந்தால் தான் நமக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ளவுஸில் வந்து டாட் எப்படி தையல் போடுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அதுக்கடுத்தது பேக் சைடு கிளாத்தில் வந்து கீழே வந்து எப்படி நீட்டாக வந்து மடித்து தையல் போடுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு மடித்து ஒரு தையல் வந்து போட்டுக்குங்க. இல்லை ஓரளவுக்கு நல்லா தைக்க தெரியும் அப்படிங்கிறவங்க அரை இன்ச் மடிச்சுட்டு மறுபடியும் நமக்கு இங்கே சிசர் கட்டிருக்கல அந்த நேர் வந்து இந்த அரை இன்ச் மடிப்போட இதையும் சேர்த்து நீங்கள் இப்படி மடிச்சுட்டு நல்லா நகத்தில் ப்ரெஷ் பண்ணி விட்டு தையல் போடலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி செய்யாமல் ஃபஸ்ட்டு வந்து அரை இன்ச் மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்குங்க. அடுத்தது இந்த கிளாத்தை நம்ம சிசர் கட் கொடுத்துருக்கோம்ல அது வரைக்கும் வந்து மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இந்த நகத்தில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தையல் போடும்போது அந்த அளவு எதுவும் மாறாமல் நீட்டாக வந்து வரும். இப்போ நமக்கு இந்த மடிப்பு வந்து அப்படியே இருக்கும். இதை மடிச்சுட்டு நீங்கள் ஈஸியாக வந்து சிரமப்படாமல் தையல் வந்து போட்டுக்கலாம்.
இப்போ பேக் சைடு நம்ம இதை வந்து நீட்டாக மடித்து விட்டு ஈஸியாக தையல் போட்டோம். அதுக்கப்புறம் டாட் எப்படி வந்து தையல் போடுறது அப்படின்னா, கிளாத்தை வந்து ரெண்டாக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இப்போ மெயின் கிளாத்லேருந்து இங்கேருந்து 1/2 இன்ச் விட்டுட்டு ப்ளவுஸுடைய இடுப்பு சுற்றளவு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இப்போ அளவு ப்ளவுஸுடைய இடுப்பு சுற்றளவு இங்கே வந்து 1/2 இன்ச் விட்டுட்டு இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அதே அளவு நீங்கள் பேக் சைடும் மார்க் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை வந்து நம்ம மார்க் பண்ண நேர் வந்து கரெக்டாக ஈவனாக வந்து மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே கிராஸ் எதுவும் வராது, ரொம்ப கரெக்டாக இருக்கும். 4 இன்ச் வந்து ஹைட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டேப் எடுத்துமே வந்து அளவு எடுத்துக்கோங்க. கீழேயும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே அளவு இந்த சைடு நமக்கு மார்க்கிங் தெரியும், அந்த நேரம் வந்து மார்க் பண்ணிவிட்டு இதை மடிச்சிட்டு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக வந்து பேக் சைடுமே வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அடுத்தது ஸ்லீவில் வந்து எப்படி நீட்டாக தையல் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்லீவ் நீங்கள் தையல் போடும்போது ஃபஸ்ட்டு வந்து உள்பக்கம் மார்க் பண்ணிக்கிங்க. இது லைனிங் ப்ளவுஸ் நீங்கள் தைக்கும் போதுமே வந்து மெயின் கிளாத்தில் வந்து உள்பக்கம் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அளவு எதுவும் மாறாது, நீட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உள்பக்கம் வெளிப்பக்கம் வந்து நீங்கள் மாற்றி வச்சுருவீங்க. இப்போ இதுலேயுமே சேம் நான் வந்து பேக் சைடில் நம்ம தையல் போட்ட மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து ஒரு தையல் போட்டுக்குங்க. இதுவுமே நீங்கள் நகத்தில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு தையல் போட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது அடுத்த சைடு கிளாத்தையும் வந்து எடுத்துக்கோங்க. இதுவுமே சேம் வந்து இப்போ ஸ்லீவில் வந்து பேக் சைடு முடிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் பேக் சைடு ஆரம்பிக்கணும். அதே நீங்கள் ஃப்ரண்ட் சைடு முடிஞ்சிருந்தால் இந்த சைடு வந்து நீங்கள் ஃப்ரண்ட் சைடு தான் ஆரம்பிக்கணும். அப்படி வரும்போது தான் உங்களுக்கு ஸ்லீவ் வந்து ஒரு பக்கமாக வராமல் ரெண்டு ஸ்லீவும் ரெண்டு கைக்கு கரெக்டாக வரும். இதுலேயும் வந்து 1/2 இன்ச் மடித்து தையல் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம இங்கே சிசர் கட் கொடுத்துருக்கோம், அது வரைக்கும் இந்த கிளாத்தை மடித்து மறுபடியும் நெகத்தில் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் வந்து தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் தையல். ப்ளவுஸில் வந்து கப் ஷேப் வந்து அழகாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கப் டாட் வந்து கரெக்டாக இருந்தால் தான் கப் ஷேப் வந்து அழகாக இருக்கும். அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணி வச்ச அந்த கப் டாட்டை வந்து எப்படி கரெக்டாக வந்து மடித்து தையல் போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு ப்ளவுஸ்க்கு ரொம்ப முக்கியம் கப் ஷேப், அது வந்து கரெக்டாக இருந்தால் தான் ப்ளவுஸே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்கடுத்தது ஸ்லீவில் வந்து கீழே மடித்து எப்படி வந்து நீட்டாக தையல் போடுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இன்னும் நீட்டாக ஸ்லீவில் வந்து கீழே மடித்து தையல் போடுறதும் அல்லது பேக் சைடில் வந்து கீழே மடித்து தையல் போடுறதுமே வந்து நீட்டாக வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இதுவுமே வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி வந்து நீட்டாக மடித்து தையல் போடுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பேக் சைடு வந்து டாட் எப்படி பிடிக்கிறது, கீழே வந்து எப்படி மடித்து தையல் போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.